இந்த ஆன்மான்ற பொருள் பதியுது, பயாலஜிக்கலா பதியுது, எல்லாம் பதியுது, காலம் பதியுது, காலம் பதியுது. புரியுதுங்களா? அன்னைக்கு வந்து அன்னைக்கும் அப்படித்தான், இந்த ஸ்கூட்டரை சொல்லாம எடுத்துட்டு போயிட்டான் அன்னைக்கு, அதனால அந்த கோபம். புரியுதுங்களா? ஸோ அன்னைக்குன்னு சொல்ற அந்த உணர்ச்சியினால, அந்த உணர்ச்சியினால வந்த கோபம், எண்ண மயமா ஸ்கூட்டர் எடுத்துட்டு போயிட்டான், ஆமன் எடுத்துட்டு போயிட்டான், சொல்லாம போயிட்டான், கேட்காம எடுத்துன்னு போனான் அப்படின்னு எண்ணமயமாவும் அகங்காரத்துல பதினஞ்சு கவனத்தையும் நாட்டத்தையும் மறைச்சுக்கிட்டு இருக்கு. ஆன்மாவை மறைச்சுக்கிட்டு இவைகளா இருக்கு. இவைகள் தான் மனிதர்களாக எழுந்து கொள்கின்றன. இவைகள் எல்லாம் பழைய பதிவுகள். இதையெல்லாம் பழைய பதிவுகள். அதுல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி அந்த ஸ்கூட்டரை ஆளும கொண்டாடணும்னு சொல்லிட்டு அந்த பொருள் வந்து என்னுடையது, என்னை கேட்காமல் எடுத்துக்கொண்டு போனான் அப்படின்ற ஒரு அனுபவம் வரணும்ன்ற மாதிரி, நீங்க இழக்கணும்ன்ற மாதிரி இந்த அகங்காரம் வந்து ஆன்மாவை, அகங்காரம்னா என்ன, நான் என்னும் பாவம். இதுக்கு என்ன தமிழ்ல மீனிங், நான் பாவம். புரியுதுங்களா? நான் பாவம் இல்லை, நான் பாவம், நான் பாவம். புரியுதுங்களா? இந்த நான் பாவம் வந்து ஒட்டு மொத்தமா நான் வந்து என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய எண்ணில் வரைக்கும் எல்லா விதங்கள்லையும் பதிஞ்சிருக்கு. புரியுதா? இந்த நான் பாவங்கள் வந்து உடனே வந்து இரண்டாவது வேற்றுமையில வந்து என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய எண்ணில் பொறுமா, இப்படி எல்லா சப்குரூப்பாகவும் உள்ளுக்குள்ள நிறைய நான் பாவங்கள் அகங்காரமாகவே, நான் பாவமாகவே தினம் வந்து உறக்கத்திற்கு முன்னால் வரைக்கும் இந்த உணர்ச்சிகளோடு நம்ம இருக்கோம், இருக்கோமா இல்லையா? அப்புறம் என்ன, வெட்ட வழி போல ஆன்மீகமும் வேண்டாம், லௌகீகமும் வேண்டாம், எந்த அனுபவங்களும் கிடையாது, ஆனால் சுகமயமா இருக்கும். அதனால ஆழ்ந்த உறக்கத்தில் ஆன்மா பிரகாசித்து கொண்டிருக்கின்றது. ஞானி அறிஞன் தன்னை அறிந்தவன், அவன் வந்து அந்த அவனுக்கு பகல் போல இருக்கான். யாரு? பாமர மனிதர்களுக்கு, அகங்காரத்துக்கு ஆட்பட்டவர்களுக்கு எது இருட்டாக இருக்கிறதோ, அவங்களுக்கு எது இருட்டு, இந்த உணர்ச்சிகள் எல்லாம் வந்து அவங்களுக்கு இருட்டுன்னு அவங்களுக்கே தெரியாது. புரியுதுங்களா? அவங்களுக்கு வந்து ராத்திரி வந்து இருட்டு, ஆனா யோகிக்கு, ஞானிக்கு, அறிஞருக்கு, தன்னை அறிஞ்சவனுக்கு அது பகல். எது? ஆழ்ந்த உறக்கம். என்ன பகல்? நான் வந்து ஆன்மா, நான் இந்த எழுந்த உணர்ச்சிகள் கிடையாது. இந்த உடல் வந்துட்டு வந்துட்டு போகுது, என்னை பிறந்தவனா காமிச்சு கோப உணர்ச்சிக்கு ஆட்படுத்துது, என்னுடைய உணர்ச்சிக்கு ஆட்படுத்துது. அது எல்லாம் இங்க இருக்கும், ஆனா அவைகள் நான் அல்ல அப்படின்னு தெளிஞ்சு இதுவா இருக்கான், அன்பாவா இருக்கான். ஆனா அந்த அறியாமை கூட, இந்த அகங்காரம், இந்த கவனங்கள், இந்த எண்ணங்கள், இந்த உணர்ச்சிகள், இதெல்லாம் இயக்கங்கள், இதெல்லாம் கூட ஆன்மாலேருந்தா வருது. ஆனா இவைகள் வந்து ஆன்மா நேரடியாக அப்படி வரதில்லை. இப்பவும் ஆன்மா இருக்கு, பகல்ல இந்த உணர்ச்சிக்கு ஆட்படும் போதும் இருக்கு. அதை உணர்றதுதான் இந்த உணர்ச்சிகளை கடந்து, இந்த உணர்ச்சிகள் மயமாக இருக்கும் நான் பாவத்தை கடந்து அதை விலக்கி, ஒருத்தனை கோபம் வரும்பொழுது அந்த கோபத்தை பார்த்து யாருக்கு என்ன கோபம், இந்த பொருள் வந்து, இந்த பொருளை கொண்டவளாக நான் நேற்று ராத்திரி தூக்கத்துல இல்லையே அப்படின்னு தன்னுடைய தூய இருப்பான்னு ஆன்மை இருப்பு, அந்த இருப்பை உணர்றது தான் வந்து இங்க ஆன்மீகம், உச்சக்கட்ட ஆன்மீகம். அதுதான் அதை வந்து ஆழ்ந்த வரைக்கும் தினம் உபதேசிச்சுக்கிட்டே இருக்கு. அதை தான் நம்ம ரமண மகரிஷியோட நான் யாரை வச்சு உலகம் பூரா சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ எல்லா அறியாமைகளும், இயக்கங்களும், கோபதாபங்களும், சகல விதமா, நம்மளது மாத்திரம் இல்லை, ஒரு நாய்க்கு இன்னொருத்தர் நாய் வந்ததுன்னா கோபம் வந்ததுன்னா அது கூட அதுதான். அப்புறம் பிரம்மாண்டத்துல எங்கெங்கயோ என்னென்னமோ கோள்கள் உற்பத்தி ஆவதும் ஒடுங்குவதும் எல்லாம் ஆன்ம பொருள் தான். ஏன்னா அவைகளுக்கெல்லாம் ஜடப்பொருட்கள், நம்மளுடைய உணர்ச்சிகள் கூட ஜடப்பொருட்கள். ஏன்னா ஆழ்ந்த வர்க்கத்துல ஒண்ணுமே கிடையாது, நம்ம ஆன்மாவே இருக்கும். அத மனுஷன் மாத்திரம்தான் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, எதுக்கு, அவன் பிறவியே இதுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் இந்த மனித பிறவியின் நாம்
பிறந்தவர்களாக இருப்பதே, மனம் கொண்டவர்கள் தான் பிறந்தவர்களாக நம்ம இருக்கோம். அந்த பிறப்பே வந்து நம்மை அறிவதற்குத்தான், நம்மளுடைய சொரூபம் ஆன்மா என்று அறிவதற்குத்தான்.